வணக்கம் நான் டாக்டர் யோகு வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் இன்னைக்கு நம்ம சிஸ்டோடைய டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்ட் இருக்கு நீர் கட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கு ஒரு சிலருக்கு என்ன டைப் ஆஃப் சிஸ்ட் இருக்குன்னே தெரியல ஏன்னா பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கலாம் அல்லது சிம்பிள் சிஸ்டே வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு போட்டிருக்கலாம் பார்த்தலின் சிஸ்ட்னு போட்டிருக்கலாம் ஸோ சிஸ்டோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்ட் அப்படிங்கிறது நீர்க்கட்டி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் இது வந்து பிசிஓடி அப்படிங்கிற கண்டிஷனில் நிறைய நீர்க்கட்டிகள் ஒரு முத்து மாலை மாதிரி ஓவரியில் அந்த மார்ஜின் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் போய் இருக்குது அப்படின்னா அது நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ பிசிஓடி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மாதம் மாதம் வளரக்கூடிய முட்டைகள் வெளியே தள்ளப்படாமல் உள்ளேயே தேக்கமாகிறது தான் பிசிஓடி அடுத்தது சாக்லேட் சிஸ்ட் சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்ப்பப்பையுடைய உள் சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த இன்ஃபெக்ஷனும் அந்த பழைய ரத்தமும் வந்து ரிவர்ஸ் ஆகி ஓரி வரைக்கும் போய் ஸ்டாக்னண்ட்டாக கலெக்ட் ஆகிறது தான் சாக்லேட் சிஸ்ட் ஏன் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்கிறோன்னா டார்க் சாக்லேட் ப்ரௌன் கலரில் அவங்களோட மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸில் வந்து அந்த ஓல்டு ரெசிடியூஸ் வந்து வெளிப்படும் ஸோ அதனால் அது சாக்லேட் சிஸ்ட் இந்த சாக்லேட் சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பீரியட்ஸும் கிளென்ஸ் அவுட் ஆகும் பட் அந்த கர்ப்பப்பையில் கூட இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே இருக்கிறதுனால மாதம் மாதம் அதே போல் அந்த ஸ்டாக்னன்ட் பிளட் வந்து போய் போய் தேக்கமாகி ஒரு ஒரு மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்லையும் வந்து டார்க் சாக்லேட் ப்ரௌன் கலரில் வர்றது தான் வந்து சாக்லேட் சிஸ்ட் இதை வந்து நம்ம எண்டோமெட்ரியல் சிஸ்ட்னும் சொல்லி மென்ஷன் பண்ண முடியும் ஸோ எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் ஒரு சிலருக்கு எண்டோமெட்ரியல் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது சிம்பிள் சிஸ்ட் இப்போ நிறைய பேர் குட்டி குட்டி நீர்க்கட்டிகள் இருக்கு இல்லையா அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வளர்ந்த முட்டை மட்டும் ஒரே ஒரு சிஸ்ட் மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட பெருசாகும் ஸோ அப்படி இருக்கிறது நம்ம சிம்பிள் சிஸ்ட்னு சொல்கிறோம் இந்த சிம்பிள் சிஸ்ட் வந்து ஓவரியில் பெருசாகிறதுனால நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு ஓவரியே வந்து ஒரு சைடு எடுத்துடுறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாய்ட் சிஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால கேன்சராக மாறும் அதனால இம்மிடியேட்டாக வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க சொல்லிட்டாங்க எனக்கு 18 வயசு தான் ஆகுது என்னால் படிக்கணும் நிறைய சாதிக்கணும் அப்படிலாம் சொல்லுவான் ஸோ அந்த மாதிரியான இந்த சிம்பிள் சிஸ்டம் வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அவசியம் இல்லை இதை எளிமையாக சித்த மருத்துவத்தின் மூலமாகவே கரைச்சி மாதவிடாய் வழியாகவே வெளியாக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலின் சிஸ்ட் இந்த பார்த்தலின் சிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட கர்ப்பப்பையுடைய வாயில் வந்து ஒரு சில நீர்த்துவம் வந்து சுரக்கணும் எதுக்குன்னா விந்தணுக்கள் நீந்தி போகிறதுக்காக ஒரு ஈரத்தன்மை வந்து இயற்கையாகவே இருக்கும் அந்த ஈரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த பார்த்தலின் அப்படிங்கிற அந்த கிளான்ஸ் வந்து வெஜினல் அந்த லேயர்ஸில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் அந்த பார்த்தலின் கிளான் அந்த பார்த்தலின் கிளான் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்னால ஃபார் எக்ஸாம்பிள் நெகம் வந்து அங்கே அதில் பட்டு ஸ்க்ராச் ஆகிறதுனாலையோ வேறு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்னாலேயோ தொற்று நோய்கள்னாலேயோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு வலியும் வேதனையும் வந்து கொடுத்து கொப்புளங்கள் மாதிரி வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து ஏற்படுறது தான் பார்த்தலின் சிஸ்ட் ஸோ இந்த பார்த்தலின் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ரொம்ப குளிர்ற மாதிரியான ஃபீவர் சில்னஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தலின் சிஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் திரிபலா அப்படிங்கிற அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இந்த மூன்றையும் சேர்த்து அந்த பவுடரை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடித்து கஷாயமாக வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக வந்து ஆலோவேரா ஜெல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஆலோவேரா அப்படிங்கிற அந்த மடல் இருக்கு இல்லையா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே வந்து வெந்தயம் வந்து உள்ளே போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஆலோவேரா ப்ளஸ் நம்ம போட்ட மஞ்சள் அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும் முளை கட்டின மாதிரி இதை மூணையுமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே பார்த்தலின் சிஸ்ட் வந்து ஈஸியாகவே கரைஞ்சிரும் அதர் சிஸ்ட் இப்போ சாக்லேட் சிஸ்ட்டு எண்டோமெட்ரியல் சிஸ்ட் சிம்பிள் சிஸ்ட் இதெல்லாமே வந்து கரைக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் அருமையான மருத்துவ முறைகள் உண்டு இந்த மாதிரியான சிஸ்ட் எல்லாமே வந்து ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய காற்று வந்து கர்ப்பப்பைக்குள்ளே அதிகமான காற்று வந்து கர்ப்பப்பையில் போய் பூண்டுட்டு கூடயே வந்து உடலோட சூடு அதிகரிக்கிறதுனால பித்தத்தினால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாகவே கர்ப்பப்பையோட பொசிஷன் வந்து நடுவில் இருக்குது முன்னாடி யூரின் பிளாடர் பின்னாடி மலப்பை நீங்கள் யூரின் சரியாக போகாமல் அடக்கி வைக்கிறதுனால அதனோட சூடும் பின்னாடி மலம் சரியாக கழிக்காமல் மலக்கட்டு இருக்கிறதுனால அதனுடைய சூடும் கர்ப்பப்பையில் போய் பூந்து தான் இத்தனை விதமான சிஸ்டம் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால ரெண்டு அதாவது ரெண்டு அர்ஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து உடனே உடனே கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது சித்த மருத்துவத்தில் பிணியானுகா விதிலேயே வந்து தின்னம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் நீர் சுருக்கி மோர் பெருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்க போமே பிணி அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து
திண்ண மிரண்டுள்ளே சிக்கு அடக்காமலாம் சிறுநீர் மலம் வந்து உடனே கழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் வாரம் ஒரு தடவை ஆயில் பாத் எடுக்கிறது மூலமாக உடம்பினுடைய சூடு வந்து குறையும். இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. ஸோ பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ஆயில் பாத்திருக்கும் அப்படின்லாம். பட் அகத்தியரோட பாடலில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திங்கள் புதன் சனி மூணு நாளில் ஏதோ ஒரு நாள் பிளானட்டரி பொசிஷன் தகுந்த மாதிரி அவங்க வந்து பாடல் எழுதியிருக்காங்க. ஸோ திங்கள் புதன் சனி மூணு நாள் ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே நல்லா நான் அப்ளை பண்ணி குளிக்கிறதன் மூலமாக நம்மளோட உடலுக்குரிய சூடு தண்ணீர் மட்டும் இல்லாமல் பலவிதமான வியாதிகள் நம்மளை அண்டாமையும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் பாத் எடுத்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அப்பப்போ வெளியேற்றிட்டு ஜாஸ்தியாக காற்று சேராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணும். மெயினாக குக்கரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வடித்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து பிராய்லர் கோழி வந்து நிறைய ஹார்மோன் ஊசி போட்டு வளர்க்குறதுனால அந்த ஹார்மோன் ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுனால பிராய்லர் கோழிக்கு பதிலாக நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து மாற்றி அமைக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் பால் சார்ந்த பொருட்கள் வந்து பெண்கள் ஜாஸ்தி எடுக்க வேணாம். குறிப்பாக எந்த வகையான சிஸ்ட் இருந்தாலும் சரி கர்ப்பப்பையில் கட்டிகள் இருந்தாலும் சரி நம்ம நிறைய பால் குடிக்கிறது மூலமாக ஆண்களுக்குள்ள டெஸ்டாஸ்ட்ரான் இன்னும் அதிகரித்து இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேர்ஸ்ட் பண்ணும். இதே ஃபைப்ராய்டு அல்லது வேறு ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் அந்த மில்க் குடிக்கிறது மூலமாக அது ரொம்ப பெருசாகிறதே நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து நான் வெஜிடேரியனை வந்து கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணுறதோ அல்லது குறைச்சோ சாப்பிட்றதன் மூலமாக சிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ப்ளஸ் சித்த மருத்துவத்தில் இதற்கான ஹேர்பல் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக சிம்பிள் சிஸ்ட் 5 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தாலும் அது கரைஞ்சி மாதவிடாய் வழியாக குறைஞ்சது 3 மாதங்களிலே கூட கிளியர் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி எண்டோமெட்ரியல் சிஸ்ட் சாக்லேட் சிஸ்ட் இதாக இருந்தாலும் எல்லாமே வந்து கரைஞ்சி மாதவிடாய் வழியாக வெளியே வர்றது அவங்களே கண்கூடாக ஒரு டார்க் கலர்லேயோ அல்லது கட்டி கட்டியாகவோ வெளியே வந்து விழுவும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா ரெகுலர் ஆரம்பிச்சிடும். எந்த விதமான பெயினுமே வந்து இருக்காது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன மாதிரியான சிஸ்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்குது, எந்தெந்த சிஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, சிஸ்ட் வராமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஷின்ஸை வந்து அனுப்பலாம். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுனாலும் அந்த நம்பர் வந்து கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்.